Hi friends, welcome to Melfa's Home Kitchen. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சர்க்கரைவள்ளி கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல ஸ்வீட்டானது அதே கிழங்க இன்னும் நல்ல ஸ்வீட்டா நல்ல என்ஹான்ஸ் பண்ணி எப்படி வைக்கலாம்ங்கறத பாப்போம் இப்போ இதல ஒரு நாலு கிழங்கு இதல எடுத்து வச்சிருக்கேன் நல்ல க்ளீன் பண்ணி நேர் பாதியா இதல கட் பண்ணி வைக்கிறேன் நேர் பாதியாவும் கட் பண்ணிக்கலாம் இப்படி பண்றதனால நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நல்ல உள்ள இறங்கும் அந்த கிழங்கு ஃபுல்லுமே நல்ல இனிப்பா இருக்கும் இல்ல முழுசா போட்டோம் அப்படினா நடுப்பகுதியில எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இறங்காது அதனால இப்படி நேரா இதல நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இதல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதல கரெக்ட்டா ஒரு சம்பு அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி இதல விட்டுக்கிறேன் இப்போ இது கூட என்னதா நம்ம ஸ்வீட் செஞ்சால அதல கட்டாயமா உப்பு சேர்க்கணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதல உப்பு சேர்த்துட்டு ஒரு வெல்லம் இதல 1 2 தட்டி இந்த குக்கர்ல இதல சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குக்கர் மூடி நம்ம விசில்க்கு வச்சு எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் விசில் நல்ல ஒரு ஹை फ्लेம்லயும் மத்த ரெண்டு விசில் நல்ல லோ फ्लेம்லயும் வச்சு எடுத்துறலாம் மொத்தத்துல 3 விசில் வச்சா போதும் நல்ல கொளைவா நல்ல சூப்பரா வெந்துரும் சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம 10 மாசத்துக்கு மேல இருக்க பேபிஸ்க்கும் நம்ம தாராளமா கொடுக்கலாம் ஆனா பேபிஸ்க்கு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எதுமே தேவையில்லை அந்த கிழங்குல இருக்க ஸ்வீட்னஸே போதும் இப்போ இத வேக வச்சிட்டு ஸ்டீம் எல்லாமே தானா அடங்கனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம் ஸ்டீம் எல்லாமே தன்னாலே அடங்கிருச்சு கிழங்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்ல சூப்பரா நல்ல சாஃப்ட்டா வெந்தாச்சு இப்போ இந்த தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் தண்ணி எல்லாமே நல்ல ஃபில்டர் பண்ணி நான் இதல எடுத்து வச்சாச்சு நல்ல கிழங்கு வந்து நல்ல சாஃப்ட்டா வெந்தாச்சு இப்போ இந்த கிழங்கு நான் எடுக்கும்போது கொஞ்சம் பிஞ்சிருச்சு இப்போ நான் அத நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன் அந்த லேயர் பாருங்க அந்த ஸ்கின்னை விட்டு தன்னால விலகி வருது அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா வெந்திருக்கு மேனா இதல சொல்லணும் அப்படினா எதுக்காக நம்ம வந்து லோ फ्लेம்ல வச்சு இத வேக வைக்கிறோம் அப்படினா கடகடன்னு விசில் வச்சு வேகிறதுக்கும் மெதுவா நிதானமா நின்னு வேகிறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கிழங்கு ரொம்பவே டேஸ்டா வரும் தைரியமா நம்ம பேபிஸ் எல்லாருக்குமே கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்துக்கலாம் பேபிஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம ஸ்வீட் எதுமே எக்ஸ்ட்ரா எதுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதோட நேச்சர் ஸ்வீட்லயே நம்ம வந்து பேபிஸ்க்கு கொடுத்துக்கலாம் ஒரு 3 வயசு 4 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைகளுக்காக இது வந்து ஸ்பெஷலா நல்ல ஸ்வீட்னஸோட இருக்கும் கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சூப்பரான வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்